ராகு கேது பெயர்ச்சியினால் ஏன் உங்கள் ராசியில் இத்தனை தடுமாற்றங்கள்? என்னதான் உழைப்பை கொட்டினாலும் ராசி பலன் கட்டங்கள் மற்றும் அதன் பார்வை குறித்த தாக்கங்களெல்லாம் நம்மை பாதித்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கை முறையினை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாக நம்மை ஆட்டி படைக்கிறது. உண்மையில் நமக்கு ஜாதகம் எப்படி பலனிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் யார் இந்த ராகு கேது, அவர்களால் எப்படி நம்முடைய ராசிக்கு இடைஞ்சல்கள் உருவாகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆதிபராசக்தியை வேண்டிக் கொண்டு துர்வாச முனிவர் தவம் இருந்தார். தவத்தை மெச்சிய தேவி வேண்டும், வரம் கேள் என்கிறார். அதற்கு பதிலளித்த முனிவர், தனக்கு தேவிகள் என்று எதுவும் இல்லை எனவும் எப்போதும் உங்கள் நான் தரிசிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்கிறார். இதனால் மகிந்த தேவி முனிவரை பாராட்டி தன் கழுத்தில் இருந்த ஒரு பூமாலையை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கிறாள். பூமாலையுடன் அங்கிருந்து வெளியேறிய முனிவர் தேவியிடம் பெற்ற மாலையை இந்திரனுக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட இந்திரன் அந்த மாலையை கர்வத்துடன் தன்னுடைய யானைக்கு அணிவித்து விடுகிறான். அதை கண்ட துர்வாச முனிவருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அடுத்த கணமே, முனிவர் தேவ குலத்தில் பிறந்த நீயும் உன் குலத்தவரும் இனி அரக்க குலமாக மாறிவிடுவீர்கள் என்று சாபமிடுகிறார். இந்திரனின் மனைவி இந்திராணி பயந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறார். அதோடு சாப விமோசனமும் கேட்கிறார். அமிதம் உண்டால் மீண்டும் தேவர்களாகி விடுவார்கள் என்று சொல்லி மறைந்துவிட்டார். அமிதம் பற்றிய விவரம் சரிவர தெரியவில்லை. அதனால் நாரதரிடம் கேட்க, அவரும் காற்றையே உணவென கொண்டு வாழும் வாசுகி பாம்பினை கயிறாக திரித்து மந்திர மாலையை கடைந்தால் அமிர்தம் வரும் என்று தெரிவித்தார். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கடைந்து அமிர்தத்தை எடுப்பது என வேளையில் இறங்கினார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதனால் அசுரர்களையும் துணைக்கு அழைத்து கிடைக்கின்ற அமிர்தத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்று ஆசையை கிளப்பினான். உடனே அசுரர்கள் ஒப்புக்கொண்டார்கள். மலையின் தலையிலிருந்து தான் அமிர்தம் வெளிவரும் என்று நினைத்து அசுரர்கள் தலைப்பாகத்திற்கு அருகில் நின்று கொண்டார்கள். ஆனால் தலைப்பாகத்திலிருந்து நஞ்சு வெளிப்பட்டது. கடையும் போது வெளிப்பட்ட நஞ்சினால் ஏராளமான அசுரர்கள் உயிரிழந்தனர். கிட்டத்தட்ட எல்லாரும் இறந்துவிட்டார்கள். அதன் பிறகு அமிர்தம் வெளிப்பட்டது. அதனை தேவர்கள் பகிர்ந்து கொள்ள முனைந்த போதுதான் சில அரக்கர்கள் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. இருவருக்கும் இடையில் அமிர்தத்தை பங்கிட்டு கொள்வதில் சண்டை ஆரம்பமானது. சண்டையை தீர்க்க நினைத்த பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து இருவருக்கும் சமமாக அமிர்தத்தை பறித்து கொடுப்பதாக உறுதியளித்தார். முதலில் வரிசையில் நின்றிருந்த தேவர்களுக்கு நிறைய அமிர்தம் கொடுப்பதாக உணர்ந்த அசுரன் ஒருவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் புகுந்து அமிர்தம் பெற்று கொண்டான். இதை அங்கு இருந்தவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் இந்திரன் இதை கவித்த மகாவிஷ்ணுவிடம் சொல்ல, அவர் சக்ரா யுத்தத்தால் அமிர்தம் வாங்கி குடித்த அசுரனின் தலையை கொய்தார். அமிர்தம் குடித்திருந்தால் தலையும் உடலும் வேறு வேறாக பிரிந்திருந்தலாம். உயிர் பிரியாமல் துடித்து கொண்டிருந்தது. இதனை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போது விஷ்ணு அவன் உடலில் இறங்கி வாசுகி பாம்பின் தலையையும் உடலையும் சேர்த்து விட்டார். அதேபோல் இறந்த வாசுகி பாம்பின் உடலையும் அமிர்தம் குடித்து தேவர்களில் இணைந்து கொண்ட அசுரனை யாரும் சேர்த்து கொள்ளவில்லை. யாருமே சேர்த்து கொள்ளாமல் தனித்து விடப்பட்ட இவர்களைத்தான் நாம் ராகுகேது என்று அழைக்கிறோம். ராமு மனித முகம் மற்றும் பாம்பின் தலையுடனும், கேது பாம்பின் தலை மற்றும் மனித உடலும் இருந்தார்கள். தொடர்ந்து தன் நிலையினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார்கள். இவர்களின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் ராகு மற்றும் கேதுவுக்கு நவகிரக பதவியை வழங்கினார். சக்தி மற்றும் விநாயகரின் கட்டுப்பாட்டில் மனித வாழ்க்கைக்கு நுழைந்தனர். இந்த கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாவார். இவர்களுக்கு என்று தனி இடம் இல்லாததால் இவர்கள் வாசம் செய்கின்ற ராசியை பொறுத்து பலன்கள் கிடைத்திடும்.